நாகர்கோவிலில் அரசு பஸ் டிரைவர் மீது தாக்குதல், பஸ்கள் திடீர் நிறுத்தம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் மீனாட்சிபுரத்தில் இயங்கி வருகிறது. இங்கிருந்து உள்ளூர் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று மாலை ஆரல்வாய்மொழி செல்லும் அரசு பஸ் டிரைவர் ஒருவருக்கும் தனியார் மினி பஸ் டிரைவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இதில் தனியார் பேருந்து கண்டக்டர் அரசு பேருந்து டிரைவரை கையால் தாக்கியதில் முகத்தில் இரத்த காயம் ஏற்பட்டு அரசு பஸ் டிரைவர் மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக அவரை அப்பகுதியினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இந்நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரை மினி பேருந்து ஓட்டுநர் தாக்கிய விவகாரம் அனைத்து அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பரவிய நிலையில் அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டன. தொடர்ந்து பேருந்துகள் வடசேரி, கோட்டாறு, செட்டிகுளம் உட்பட நாகர்கோவில் வழியாக சென்று கொண்டிருந்த அனைத்து அரசு பேருந்துகளும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் வாகன போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக கோட்டாறு காவல் நிலைய போலீசார் பஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து மினி பஸ் கண்டக்டர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.